കൂടി വെള്ളം കൂടി അത് ഭയങ്കരമായിട്ട് വെള്ളം കൂടി വെള്ളം ഭയങ്കരമായിട്ട് കൂടിയിട്ടുണ്ട്. கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் ஜூலை 30 தேதி அதிகாலையில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்கு பெய்து வந்த கனமழையின் காரணமாக மேப்பாடி, சூரல்மலை, முண்டக்கை ஆகிய இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கி குறைந்தது 40 பேர் உயிரிழந்தனர். 50 மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலச்சரிவில் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. முண்டக்கை, அட்டமலை ஆகிய பகுதிகளை அடைவதற்கான பாலம் நிலச்சரிவில் சேதமடைந்துள்ளது. இதனால் அந்த பகுதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. தற்காலிக பாலம் அமைக்க இராணுவத்தின் உதவி கோரப்பட்டுள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். தீயணைப்பு படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, கண்ணூர் பாதுகாப்பு படை, விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் ஆகியவை மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன. மீட்பு பணிக்காக சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் வயநாடு சென்றுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றபின் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்த காங்கிரசின் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்ட பலர் நிலச்சரிவால் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார்.